சிறுகிழங்கு மண் அடைக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது புதினாவா புதினாவா, புதினா கிடையாது, இது நம்ம திருநெல்வேலியிலேயே ஃபேமஸாக உள்ள சிறுகிழங்கு. பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ஒரு ஆறு ஆள் வேலை பார்க்குற இடமா கூட இருக்கும், இது ஒரு அஞ்சாள் வேலை பார்க்குற இடம். விவசாயத்துக்கு தற்சமயம் அதாவது எப்படின்னா கிராமத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டோம், அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டோம், அதனால் ஆள் கிடைக்கல. அண்ணன் ஒரே ஆள், அண்ணன் மனதைரியத்தை பாராட்டணும். ராக்கநல்லூர் விவசாயி பட்டுக்குமார் அவர்கள் சிங்கிளாகவே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாப்புல, இப்போ ஒரு ஆள் வேலையை முடிச்சிருப்பீங்களா கூட முடிச்சிருக்கலாம், ஒரு ஆளுக்கு முடிச்சுட்டு அதாவது காலையில் முடிச்சுட்டு இப்போ மதியானமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணியாக இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் தான் இருக்குது. அப்படி நம்ம வாழைக்கு தண்ணியை அடைச்சி விட வந்த பாதையில் மண்ணண்டை கட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மண் அணைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மண் அணைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த கிழங்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செடிகள் பார்த்திங்கன்னா இந்த நீரோடையில் வந்து விடும், அதை கொஞ்சம் அந்த மண் பிடிச்சிக்கிடும். அப்புறமா மழை காலத்தில் நமக்கு அதிகமான தண்ணியை நிற்க விடாது, துப்புரவாக வலித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரியாக. அப்போ நமக்கு இந்த கிழங்கு எல்லாமே அழுகாமல் இருக்க ஒரு நல்ல வேலைன்னு சொல்லலாம். இதை நம்ம வாழைக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே அடைச்சி விடலாம் அப்படின்னு வந்தோம். அந்த பக்கமாக ஓட இருக்கு. ஓரளவு நல்லா பாஞ்சிட்டு போதும். கொஞ்சம் தண்ணி ஓவர் தான், நம்ம வெள்ள சட்டை போட்டு வரையில் இது ஒரு சிக்கல், கரையாயிரும் வாழைக்கரையாயிரும். அதனாலேயே நம்ம ரெண்டு யூனிஃபார்ம் மாதிரி வச்சுருக்கோம், அதையே ரெகுலராக போட்டுக்கிடுவோம் வயலுக்கு வரும்போது மாத்திரம். வாழைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம், தண்ணி ஓரளவு பாஞ்சி முடிச்சுட்டு அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரப்பு சுமாராக தான் இருக்குது. இந்த பட்டம் பொங்குற அளவுக்கு பாய்க்க விடாது, கம்மியாக பச்சா போதும். ஏன்னா காற்று நேரம், இப்போ காற்று இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் காற்று ஓவராக தான் இருக்குது. வரப்பு கொஞ்சம் சரியில்லை, புல் நிறைய இருக்குது, எப்பவுமே நல்ல பெரிய வரப்பு தான், அங்கங்கே எலிப்பந்து இந்த மாதிரியே இருக்கும், அதை பிடிக்க பாம்பு வரும். அதனால தான் விவசாயிகள் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு போதும், அதை தாண்டி தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா நமக்கு காற்றடிக்கும்போது வாழை ரொம்ப ஆடும். அதனால தான் கம்மியாக தண்ணி பாய்க்கணும் வாழைக்கு. சிறுகிழங்கு மண் அணைக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த நீரோடு வழியாக அந்த நடுவில் வர ஓடைக்கு தண்ணி போகணும், இல்லைனா அந்த கிழங்குகள் அழுகிவிடும். அது போக பார்த்திங்கன்னா அண்ணன் வெட்டும்போதே அந்த சைடில் வர வேரெல்லாம் வெட்டுப்படும் அந்த செடியில் உள்ளது. அப்போ இந்த பழைய வேர் வெட்டுப்பட்டால் தான் நமக்கு புது வேர் வைக்கும், அந்த புது வேர் நல்ல தரமான கிழங்கு கொடுக்கும். இதுதான் சிறுகிழங்கு செடி, திருநெல்வேலி ஃபேமஸ், அண்ணன் பட்டு விவசாயி, காக்கநல்லூர். பட்டு தண்ணி உங்கள் பேர், முழு பேர் பட்டுக்குமார் விவசாயி, காக்கநல்லூர் விவசாயியில் தீவிரமாக நமக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடத்திற்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன். ஒரு நாள் உங்களுக்கும் தேவைப்படலாம், பார்த்து வச்சுக்கிடுங்க.
இது எல்லாருமே புதினா செடின்னு நினச்சிக்கிட்டு தாங்க. ஆமாம், புதினாவும் இதே மாதிரி தான் இருக்கு, ஆனால் இலை கொஞ்சம் கொஞ்சம் பொடிசு பார்க்க. எல்லாருமே புதினாவா புதினாவா அப்படின்னு தான் கேட்காங்க. ஆமாம் ஆமாம், வேலையை பார்த்துக்கிடுங்க. இவ்வளோதான் மண் அணைக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த நீரோடைகளில் இருக்கிறத துப்புரமாக வலித்து எடுத்து அப்படியே சைடில் வைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து பெரியம்பட்டி, அதாவது முழுமம்பட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான முழுமம்பட்டியை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு அந்த மண்ணை சரியாக அள்ளி வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்காப்ல, இது சொந்த வேலை இல்லைல்லே, சம்பளத்தை நான் தெரியும். சம்பளத்துக்கே வந்தாலும் பாருங்கள், அதில் இருக்கிற அதாவது இந்த மூட்டு புல்லுன்னு சொல்லுவோம், அதை கூட எடுத்து போட்டு எவ்வளோ சுத்தமாக வேலை பார்க்குறாரு. இதுதான் நல்ல வேலைக்காரங்களோட அடையாளம், இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அண்ணாச்சியே பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸியான ஆள், நம்ம வயலுக்கு வேலைக்கு விட்டாலும் வரமாட்டாப்ல, ஏன்னா பயங்கர பிஸியாக உள்ளார்கள். வருவாங்க கண்டிப்பாக, நம்ம பெரும்பாலும் கூப்பிடலை இது வரைக்கும், இனி நம்ம கூப்பிட்ருவோம் அடிக்கடி. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 5 வேலை பார்க்குற இடம், அண்ணன் ஒரே ஆள் தான். இப்போ 2 வேலையை முடிச்சுட்டு 3 வேலையை ஆரம்பிச்சிருக்காப்புல. இப்போ ஆனால் கொஞ்சம் சாயங்காலம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து குறைய தான் இருக்குது, அதை முடிச்சிருவேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. அதாவது எவ்வளோ தான் நம்ம சம்பளம் கொடுத்தா கூட இப்போ உள்ள விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாயிட்டு, அதனால் நம்ம தெரிஞ்ச வேலைகளையும் நமக்கு தெரிஞ்சதையும் கற்றுக்கிடுங்க. நல்ல விவசாயம் சேர்த்து பழகுங்க, உணவு முக்கியம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 6:27 சாயங்காலம. அதாவது இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஃபுல்லாகவே இருட்ட ஆரம்பிச்சுட்டு, அப்புறமா சுற்றில் எல்லா கிராமங்கள்லேயும் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், விவசாயத்துக்கு சம்பளம் கொடுத்தா கூட தற்சமயம் ஆள் பற்றாக்குறை, இப்படியே நீடித்தால் வருங்காலத்தில் விவசாயத்துக்கு வேலைக்கும் ஆள் கொஞ்சம் பற்றாக்குறை அதிகமாகும். கொஞ்சம் நல்லா எல்லாருமே விவசாயம் பழகி வச்சுக்கிடுவோம், நம்ம வேலையை நம்ம பார்த்தா கூட போதுங்கிற மாதிரியாக கற்று வச்சுக்கிடுவோம்.